ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டில் இருக்கிற பிரேக்கிங் நியூஸும் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ரேஷன் கடை வேலைவாய்ப்பு மூலம் நிரப்பப்படுகிற இந்த காலி பணியிடம், ஒரு 6700 காலி பணியிடம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்காக கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதாவது இன்றைக்கி டிசம்பர் 1ஆம் தேதியான இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 டிஸ்ட்ரிக் வந்து கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த டிஸ்ட்ரிக், ஸோ அதுக்கு எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது, நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து, அதே மாதிரி அந்த கால் லெட்டரில் வந்து என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம லெவல் 2 வரவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, காலி பணியிடங்கள், அதாவது ரேஷன் கடை மூலமாக நிரப்பப்படுகிற காலி பணியிடங்கள் ஒரு 2 மாவட்டத்துக்கு வந்து இன்றைக்கி இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னாக பார்த்திங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே வேளையில் பார்த்திங்க அப்படின்னா, கரூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கி இன்டர்வியூ கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, 38 டிஸ்ட்ரிக்டில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 டிஸ்ட்ரிக் வந்து கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதோட லிங்க்கை ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் அதை செக் பண்ணிங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி 1 பை 1 அதை எப்படி செக் பண்ணுறது அந்த வெப்சைட்டில் அப்படின்ட்டு பார்க்கலாம். கோயம்புத்தூர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், டவுன்லோட் த கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சேல்ஸ்மேனாக பேக்கர்ஸாக, ஸோ அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஸோ யூஸர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, கரூர் வெப்சைட் இது, இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட யூஸர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா, நீங்கள் அதை ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அண்டு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்துங்க. யூசர் ஐடி உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய 7 டிஜிட் அப்ளிகேஷன் நம்பர் ஓகேங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்கே என்டர் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை, எனக்கு பாஸ்வேர்டு தெரியல, மெசேஜ் டெலிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, மந்த்து, இயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாமே வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் த அப்ளிகேன், விண்ணப்பதாரன் பெயர், அடுத்து டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அடுத்தது கம்யூனியல் கேட்டகரி, வகுப்பு, அடுத்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், ஃபோட்டோ, இதெல்லாமே வந்திருக்கும். கீழே உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன கேட்டகரி, என்ன வகுப்பை சேர்ந்தவங்க, கம்யூனிட்டி வகுப்பு, அடுத்து டவுன்லோட் இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்துடும். ஆஃபீஸ் ஆஃப் த ஜாயிண்ட் ரெஜிஸ்டர்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு வந்திருக்கும். நேர்முக தேர்வு அனுமதி சீட்டு அப்படின்னு வந்திருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா, யூ ஆர் த ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு த இன்டர்வியூ ஃபார் த போஸ்ட் ஆஃப் சேல்ஸ்மேன். ஸோ நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா சேல்ஸ்மேன், சப்போஸ் நீங்கள் வந்து பேக்கர்ஸு கொடுத்துருக்கீங்க, கட்டுனர் கொடுத்துருக்கீங்கன்னா கட்டுனர்னு வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தனி லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதுலேயே இந்த லிங்க்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது, அதை பார்த்துங்க. ஸோ பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்தது விண்ணப்பதாரன் பெயர், உங்களோட நேம் இருக்கும், நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணீங்களோ, என்ன அப்ளை பண்ணீங்களோ அந்த மாதிரி இருக்கும். அடுத்து விண்ணப்ப எண், நம்ம ஆல்ரெடி நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், அடுத்து தந்தையின் பெயர், ஃபாதர் நேம், அடுத்தது உங்களோட விண்ணப்பதாரன் முகவரி, ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மையம், இன்டர்வியூ சென்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ எங்கே வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி, அந்த சொசைட்டியில் தான் நடக்கும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துங்க, அந்த அட்ரஸ் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னாவே ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நேர்காணல் குழு எண், இன்டர்வியூ போர்டு. ஸோ போர்டு வந்து நிறையா பிரிச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் போர்டு பிரிச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நேர்முக தேர்வு நாள் எந்த தேதியில் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். கீழே நேர்முக தேர்வு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 12:30, 2:30, 4:30 இந்த மாதிரி தான் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக ஒன்று, நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேண்டிடேட்ஸுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, விண்ணப்பதாரர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் உள்ள
கூட்டுறவு சங்கங்கள் நடத்தப்படும் நியாய விலைக்கடையில் காலியாக உள்ள விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முக தேர்வுக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்துருச்சுனாவே தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் மேலே குறிப்பிட்டுள்ள நேர்முக தேர்வு மையத்தில் நடைபெற உள்ள நேர்முக தேர்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் இவ்வனுமதி சீட்டுக்கு வருகை தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனுமதி சீட்டை நம்ம எடுத்துகிட்டு கரெக்டான டைமுக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் கணினி வழி விண்ணப்பத்தினை, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் குறிப்பிட்டவாறு தகுதிகளுக்கான அனைத்து மூலச்சான்று, அதாவது நீங்கள் என்னெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு கேட்குறாங்க. அவற்றின் சுய சான்றளிக்கப்பட்ட இரண்டு ஒளிநகல்களையும் தவறாமல் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா ஒரிஜினலும் எடுத்துக்கணும், ஒரிஜினல் எடுத்துகிட்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேட்டட் ஒவ்வொரு பேஜ்லையும் உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வாறு நேர்முக தேர்வுக்கு வரும்போது மூலச்சான்றிதழையும் ஒன்றையோ அல்லது அதற்கு மேற்பட்ட சான்றிதழ்களையோ சமர்ப்பிக்க தவறினால் மறுவாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் இதில் அறிவுறுத்தப்படுகிறது. எனவே பின்வரும் மூலச்சான்றிதழ்கள் அனைத்தையும் கட்டாயம் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயே ஆகணும். சப்போஸ் நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்து கம்பல்சரி வாங்கிக்கலாம், அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இதை பார்த்துங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழே என்னென்ன சான்றெல்லாம் கம்பல்சரி கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. பிறந்த தேதிக்கான சான்று கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வேணும். அடுத்தது கல்வி தகுதிகளுக்கான சான்றிதழ் அறிவிக்கையினில் கொடுக்கப்பட்டுள்ளது போல வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து உரிய அலுவலரிடம் பெறப்பட்ட ஜாதி சான்று, ஜாதி சான்று வந்து நம்ம கோட்டாட்சியரோ வட்டாட்சியரோ அல்லது ஜோனல் டெப்டி தாசில்தாரோ துணை வட்டாட்சியர் அவங்கள்ட்ருந்து வாங்கக்கூடிய ஜாதி சான்று கேட்குறாங்க. அடுத்தது நீங்கள் ஏதாவது முன்னாள் இராணுவத்தினர் முன்னுரிமை கோருபவர்னால் அந்த மாதிரி நீங்கள் அது கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் உரிய மருத்துவ குழுவிடமிருந்து பெறப்பட்ட சான்று. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, உடல் குறைபாட்டின் தன்மை சரியான விழுக்காடு மற்றும் அவரது உடல் குறைபாடு அவருடைய பணிகளை திறம்பட செய்வதில் அவருக்கு தடையாக இருக்காது என்று கருதுவதாகவும் மருத்துவ குழுவால் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவை, ஸோ விடோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கோரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வருவாய் கோட்டாட்சியர் அல்லது உதவி ஆட்சியர் சார் ஆட்சியரிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் சான்றிதழை பெற்றிருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவாகரத்து பெற்றவர் ஆதரவற்ற விதவியாக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஏதாவது அவங்களோட ஹஸ்பண்டை இந்த மாதிரி ஏதாவது டெத்து இந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட்டாக அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து கருத்தில் கொள்ளப்படுவோம், விவாகரத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது கருத்தில் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விண்ணப்பத்தில் உள்ளது போன்று இரண்டு கடவுச்சீட்டு அளவு ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு கேட்குறாங்க. நம்ம என்ன வந்து அப்ளிகேஷனில் உங்கள் ஃபோட்டோ இருக்கோ அதே மாதிரி ரெண்டு ஃபோட்டோ கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் ஏற்கனவே பணிபுரிந்தவர், பணிபுரியும் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்று கேட்குறாங்க. அதாவது என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்று பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்குறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா 16/8/2021 நிர்ணயிக்கப்பட்ட உரிய படிவத்தில், சப்போஸ் நீங்கள் வேறு மாதிரியே நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணியிருந்தாலும் ஸோ உரிய படிவத்தில் வந்து வாங்கிட்டு போங்க.